ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். தேவி பாகவதத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, குருவிகள் காட்டிய பாசம். நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நேற்று வந்து புராணங்கள் எத்தனை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு துவாபர யுகத்திலையும் ஒவ்வொரு வியாசரும் எப்படி பிறக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமேட்டு சூதமுனிவர் என்ன சொன்னார், வியாச மகரிஷி வந்து அவருடைய மகன் சுகமுனிவருக்கு வந்து இந்த கதையை சொல்லும்போது நானும் அவர் கூடவே இருந்து கேட்டேன் அப்படிங்கிறத சொன்னார். இதை கேட்டதுமே சௌனகாதி முனிவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஞானகுருவே மகாத்மா வியாசருக்கு மாபெரும் தவஞானியான இந்த சுகமுனிவர் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே சூதமுனிவர் சொன்னாராம், ஒரு காலத்தில் வந்து சரஸ்வதி ஆற்றங்கரையில் வியாசர் வந்து ஒரு ஆசிரமத்தை அமைச்சிருந்தார். அப்போ வந்து அங்கே ஒரு மரத்தில் ஊர்க்குருவிகள் வந்து அதோட குஞ்சிகளோட ரொம்ப ஆனந்தமாக இருந்ததை பார்த்தாராம். பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சான். குருவிகள் கூட தன்னோட குஞ்சுகள்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தாராம். மனுஷருங்க தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்மளுக்கு எல்லாம் செய்வாங்க, நம்மளுடைய சுக துக்கங்களில் பங்கெடுத்துக்குவாங்க. மெயினாக என்ன பண்ணுவாங்க, நம்ம இறந்துட்டோம்னாக்கா காசிக்கு போய் நம்மளுக்கு விதிமுறைப்படி கர்மக்கிரியைகளாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்கள் வந்து அவங்களோட பிள்ளைங்க மேலே ரொம்ப ஆசையாக இருக்காங்க. ஆனால் இந்த குருவிகள் வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத தன்னோட குஞ்சுகள்கிட்ட இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கே, இந்த புத்திர பாசம் அப்படிங்கிறது இதுதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாராம். அப்புறம் மறுபடியும் சொன்னாராம், வேதங்கள் கூட புத்திரன் இருக்கிறவன் தான் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. புத்திரன் இல்லை அப்படின்னாக்கா இந்த பிறவி எடுத்து என்ன தான் சுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கும் ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சான். அதுக்கு வந்து எந்த தெய்வத்தை நோக்கி தியானம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நாரத மகரிஷி வந்தாராம். வந்த உடனே அவர்கிட்ட தன்னோட சந்தேகத்தை கேட்டாராம், எனக்கும் ஒரு பையன் வேணும், அதுக்கு நான் எந்த கடவுளை நோக்கி வழிபடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நாரதர் சொன்னாராம், நாரதரோட அப்பா தான் வந்து பிரம்மா. ஒரு தடவை இந்த சந்தேகம் என்னுடைய அப்பா அதாவது பிரம்மாவுக்கும் வந்தது. அந்த சந்தேகம் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா, அவர் வந்து விஷ்ணுவை பார்க்குறதுக்காக ஒரு தடவை போனாராம். அங்கே போய் பார்த்தா அவர் வந்து தியான நிஷ்டையில் இருந்தாராம். உடனே பிரம்மா வந்து, இது என்ன விந்தையாக இருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்கே நாயகனாக இருக்கிறது நீங்கள் தான், நீங்கள் யாரை நோக்கி தியானம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானே உங்களுடைய நாபிக்கமலத்திலிருந்து தான் வந்தேன், நானே எல்லா உயிர்களையும் படிக்கிறேன், நீங்கள் காக்குறீங்க, அரணர் வந்து எல்லாத்தையும் அழிக்கிறாரு, இதை விட மேலான சக்தி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே விஷ்ணு சொன்னாராம், நமக்கு உள்ளார இருந்து நம்மளை இயங்க வைக்கிறது அந்த பராசக்தி தான், அவள் இல்லாமல் ஒரு அணுவும் இங்கே அசையாது அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் சொன்னாராம், ஒரு தடவை நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய காதுக்குள்ளே இருந்த அழுக்கில் இருந்து மதுக்கைடபர் அப்படின்னு சொல்லி அரக்கர்கள் வந்தாங்க, அவங்களை அழித்ததும் இந்த தேவி தான், நான் சுதந்திரமாக என்னுடைய விருப்பத்துக்கு நான் பிறக்க மாட்டேன், மீனாவும் நரசிம்மாவும் வாமனாவும் வராகமாகவும் பிறந்தாக்கா யாராவது என்னை ரசிப்பாங்களா, அது மட்டும் இல்லை ஒரு சமயம் ஒளி பொருந்திய என் தலை வந்து அறுபட்டு விழுந்துருச்சு, பிறகு வந்து சிற்பக்கலையில் வல்லுவனான நீ என்ன பண்ண, ஒரு குதிரையோட தலையை அறுத்து கொண்டுட்டு வந்து என் உடல் மீது வச்ச, அப்புறந்து நான் வந்து குதிரையின் முகமுடைய ஹயக்ரீவனானேன், இப்படியெல்லாம் இருந்தும் என்னைய இன்னும் வந்து எல்லாரும் போற்றி துதிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம், எல்லாமே அந்த பராசக்தியோட விருப்பத்தால் தான் நடக்குது அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொல்லி முடிச்சதுமே நாரதர் சொன்னாராம், நீங்களும் அந்த சக்தி தேவியை நோக்கியே தவம் இருங்க, உங்களுக்கு ஒரு அருமையான புதல்வன் பிறப்பான் அப்படின்னு சொன்னாராம். உடனே வியாச மகரிஷி என்ன பண்ணார், மேருமலையை நோக்கி தியானம் செய்வதற்காக போனாராம். நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.